எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம FLV சேனல் நான் உங்க அஸ்வின் ஜெனிஷ்கர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி இதே டாபிக்ல வந்து வேற ஒரு சின்ன ஒரு பார்ட் பண்ணிருந்தேன் இது செகண்ட் பார்ட் மாதிரி அதாவது நம்ம முகத்துல இருக்க நம்ம முகத்தை இன்னும் கூட அழகா காட்டக்கூடிய ஒரு பார்ட் அதாவது நோஸ் அந்த நோஸை வந்து நம்ம எந்த எக்ஸர்சைசஸ் இருக்கா இல்லனா அந்த எக்ஸர்சைசஸ் மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அத எக்ஸர்சைசஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் நோஸை வந்து எப்படி நம்ம ஸ்மாலா தெரிய வைக்கலாம் அப்படினு அது some illusions அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ட்ரிக்ஸ் அத பத்தின வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அதுல வந்து நான் எப்படி illusion மூலமா நம்ம நோஸை வந்து சின்னதா காமிக்கலாம் அப்படிங்கறத பத்தி போட்டுறேன் சரி இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் மூலமா எப்படி நோஸை சின்னதா காமிக்கலாம் அப்படினு பார்க்க போறோம். சரி இந்த வீடியோக்குள்ள போக முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நீங்க மெசேஜ் பண்ணிட்டு என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரிசல்ட்டா தருவேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வொர்க் அவுட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம இந்த எக்ஸர்சைசஸ் பண்ற மூலமா நம்மளோட நோஸோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆக போறது இல்ல நோஸோட சைஸ் அது எல்லாமே ஜெனடிக்ஸ் அதுல இருக்க போன் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்ரிதிங் வந்து ஜெனடிக் தான் வந்து அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி உங்களோட ஸ்ட்ரக்சர் உங்களோட ஷேப்பை மாத்தணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா வந்து நீங்க வந்து சர்ஜரிஸ் இந்த மாதிரி தான் போணுமே தவிர மத்தபடி நம்ம எக்ஸர்சைஸ் பண்ற மூலமா நோஸோட ஷேப் எல்லாம் மாத்த முடியாது பட் அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஏனா வந்து ஜெனடிக் பேடா இருந்தாலுமே நம்மளோட நோஸ் வந்து ஒரு வெல் ஷேப்ல வந்து ஸ்லிம்மா வச்சிட்டாலே போதும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் ஃபேஸ் இன்னும் கூட முன்னாடி இருக்கத விட ஃபேஸ் பார்க்கிறதுக்கு இன்னும் கூட அட்ராக்டிவா இருக்கும் அந்த எக்ஸர்சைஸ் என்னங்கறதை பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸர்சைஸ் வந்து என்னன்னா வந்து இந்த எக்ஸர்சைஸ் எதுக்குமே வந்து நேம்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடையாது எல்லாம் வந்து நான் வந்து YouTube சேனல்ஸும் மத்த வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டேதான் இது எதுக்குமே வந்து பெர்ஃபெக்ட்டான நேம்ஸ் ஒண்ணுமே கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல வந்து நம்மளோட ரெண்டு ஃபிங்கர்ஸோட ஃப்ரண்ட் ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்மளோட நோஸ்க்கு இந்த பார்ட்ல வந்து லைட்டா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க மெதுவா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க இது ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் வரைக்கும் அப்படி ஒரு ரெண்டு செட் வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும் இந்த லேயர்ல இந்த மாதிரி மெதுவா மசாஜ் பண்ணிக்கணும் இப்படி பண்ணும்போது நம்மளோட நோஸ் கொஞ்சம் ஸ்லிம் ஆகும் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஸ்லிம் ஆகும் கொஞ்சம் வைடா இருக்கிற மாதிரி இருக்க ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதாகறது நீங்களே கவனிப்பீங்க பட் இது எல்லாத்துக்குமே ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1 to 2 வீக்ஸ் குள்ளே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் டெய்லி பண்றது ரொம்ப நல்லது காலையில பண்ணலாம் இல்லனா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம் ஓகே இந்த எக்ஸர்சைஸ் பண்றப்போ உங்களோட நோஸ் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மா வந்து ஒரு லீனியர் ஷேப்ல அதாவது ஒரு பாயிண்டட் ஷேப்ல வரும் ஓகே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா இருக்கும் நீங்க ரிசல்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ்ல நீங்க கவனிப்பீங்க ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் ஆனா ப்ராப்பரான ஒரு பெர்ஃபெக்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ்லலாம் தெரியும் ரெண்டாவது எக்ஸர்சைஸ் என்னன்னா வந்து உங்களோட நோஸை வந்து பிரஸ் பண்ணணும் அதாவது இந்த ஒரே ஒரு ஃபிங்கர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் பாயிண்ட்ல வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணணும் இந்த மாதிரி பிரஸ்ஸிங் வந்து நம்ம வந்து ஒரு 15 ரெப்ஸ் வச்சு ஒரு 3 செட்ஸ் வச்சு பண்ணுங்க இந்த மாதிரி பண்றது மூலமா என்ன ஆகும்னா வந்து உங்களோட நோஸ் வந்து பாயிண்டட் ஷேப்ல வரும் அதாவது நீங்க இப்போ மாடல்ஸ் வேற பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க இங்கிலீஷ் ஆக்டர்ஸ் இல்லனா நம்ம ஹிந்தி பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க அவங்களோட நோஸோட இது வந்து பாயிண்டடா இருக்கும் பாயிண்டடா இருக்கும்போது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் இதுக்கு நீங்க தேவையில்லாம சர்ஜரிஸ் போகணுங்கிறது அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்க ஒன் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி மெதுமெதுவா ப்ரெஸ் பண்ணணும் பட் ஸ்லோவா பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ண வேண்டாம் லைட்டா ஹேண்டில் பண்ணா போதும் பிகாஸ் இதுல நோஸ்ல இருக்க போன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான போன்ஸ் நம்ம ரொம்ப இந்த மாதிரி ஹார்டா ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஹார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஸோ மெதுவா ப்ரெஸ் பண்ணா போதும் இந்த மாதிரி மெதுவா ப்ரெஸ் பண்ணிக்கணும் ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஒரு 3 செட்ஸ் வந்து 15 ரெப்ஸ் வர வச்சு பண்ணுங்கள் கஷ்டமெல்லாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் பட் ரிசல்ட்ஸ் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் 2 வீக்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பட் அது எப்போவுமே நீடிச்சிருக்காது ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களோட எக்ஸாக்டான ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் மூணாவது ஒர்க் அவுட் என்னன்னா வந்து நம்மளோட ரெண்டு ஃப்ரண்ட் ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் ஃபிங்கர்ஸ் இல்லைனா வந்து கையை இந்த தம் ஃபிங்கரும் இதுவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட வாயை வந்து இந்த ஒரு ஷேப்பில் ஓ ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க ஓ ஷேப்பில் கொண்டு வந்துக்கிட்டு ப்ரெஸ் பண்ணணும் இப்படி இல்லை இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இப்படியும் ட்ரை பண்ணலாம். அந்த ரெண்டு கையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இந்த இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு இது பண்ணும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தோணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வாயை வந்து ஒரு ரோ ஷேப்பில் வந்து நல்லா வைடாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுவும் 15 reps 3 sets பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒர்க் அவுட். இது வந்து எதை டார்கெட் பண்ணுது, என்ன யூஸ் இருக்குன்னா அப்படின்னா வந்து நம்மளோட நோஸோட விட்த், இந்த விரிஞ்சிருக்கிற இந்த விட்த் வந்து ஸ்மால் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாயிண்டடாக ஃப்ரண்ட் பாயிண்டடாக இருக்கிறதுக்காக, இது வந்து உங்களோட நோஸோட விட்டு குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டு குறைஞ்சாலே வந்து நோஸ் சைஸ் ஆக்சுவலாக மோஸ்ட்டாக வந்து நோஸ் பெருசாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து விட்டு தான் வந்து அதிகமாக இருக்கும். ரேராக உள்ளவங்களுக்கு தான் வந்து என்னென்னா வந்து நீளம் லெங்க்த் அதிகமாக இருக்கும். ஓகே, லெங்க்த் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணலாம். விட்த் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தாங்க இந்த நோஸ் ஒர்க் அவுட் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வெப்சைட்ஸ்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி தான் பண்ண வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைனா நோஸ் பெருசாக இருக்குது இந்த மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியவங்க இப்படி ஒரு சேனல் இருக்குது. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் இதே போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும் சப்ஸ்கிரைபில், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி எந்த கேள்வி கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரிசல்ட்டாக தருவேன். நன்றி, வணக்கம்.